மார்னிங் சேனல் பீப்புள், உமாபதி ராமையா அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அர்ஜுன் இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் வந்து பல வருடங்கள் நீடித்து அவங்க ரெண்டு பேருமே வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டு, எஸ் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ண வந்து ஆரம்பிக்க போகிறோம், ஸோ அதனால் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ கேட்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பல தரப்பில் நிறைய பொலிட்டீஷியன்ஸ், ஸ்டார் செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லி எல்லாருக்கிட்டுமே வந்து இன்விடேஷன் போகப்பட்டுச்சு. ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவங்களோட மேரேஜ் நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ சோசியல் மீடியாவில் அவங்க வந்து ஹார்ட் ஆஃப் த டாப்பிக்காக போயிட்டுருக்காங்க. பட் எல்லாருமே வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுனோட வீட்டில் என்ன நடக்குது, தம்பி ராமையா சாரோட வீட்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க ரொம்பவே வந்து கியூரியாசிட்டியாக இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா வந்து அவங்க சந்தோஷமாக வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு நிறைய ஃபோட்டோஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் இப்போ உமாபதி ராமையா அவர்கள் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு கிளம்பியிருக்கிறதா ஒரு சில தகவல்கள் இருந்திருக்கு. ஸோ அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெக்க தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேச கேட்கிற டிஆர்பி நம்புறேன், வாங்கி ட்ரால் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உமாபதி ராமையா அவர்கள் அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒய்ஃப் அதாவது ஐஸ்வர்யா அர்ஜுனை ரொம்பவே மிஸ் பண்ணுறதா எழுதியிருக்காராம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் நிறைய வந்து பட வேலைகளுக்காகவும் நிறைய பட சிக்கல்களுக்காகவும் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி ஊர்கள் நிறைய வந்து நிறைய பேர் போய் பார்க்க வேண்டிய தேவைகள் ஏற்படுத்திருக்கு. நிறைய வந்து விஷயங்கள்லாம் வந்து கேட்டு அதை பண்ணி அதை ரொம்பவே வந்து ரெக்டிஃபை பண்ணுறது விஷயங்கள்லாம் ரொம்பவே இருக்கிறதுனால, நிறைய பட சிக்கல்கள் நல்லா பட வேலைகள்லாம் இருக்கிறதுனால நான் வந்து எப்பயுமே வந்து வீட்டில் இருக்கிறதே கிடையாது. கல்யாணம் நடந்த கொஞ்ச நாள்லேயே வந்து நான் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சேன், பட் இருந்தாலும் கூட அது நடக்கிறதில்ல. நான் நிறைய விஷயங்களுக்காக வெளியே வெளியே போகிறதா இருக்குது. ஸோ அதனால் வந்து நாங்கள் ரொம்பவே மிஸ் பண்ணுறோம். ஸோ கூடிய சீக்கிரம் இந்த பிரச்சனைகள் இந்த பட வேலைகள்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு 1 இயர் ரெஸ்ட் எடுத்து ஃபுல்லாகவே நான் வந்து கூட என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ பட் இப்போ நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், சாரி அப்படின்னு சொல்லி லெட்டரில் எழுதியிருக்காராம். அது மட்டும் இல்லாமல் ஐஸ்வர்யா அர்ஜுனுமே கூட என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து அவங்க அப்பாவை அவங்க தங்கச்சியெல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறதுனால அடிக்கடிக்கு போய் போய் அவங்க வீட்டில் பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். இருக்க கொஞ்சம் செஞ்ச நேரமே வந்து அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதனால அவங்களுமே ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியே வந்திருக்கு. ஸோ எவ்வளோ க்யூட்டஸ்ட் காதலாக இருந்துகிட்டு இருக்கு பார்க்கவங்களேன். ஸோ அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட விஜய் சேதுபதி, எஸ் மகாராஜா அப்படின்ற படத்தில் நடிச்சிருந்தார். ப்ரொமோஷன்ஸ்க்காக விஜய் டெலிவிஷன்ஸில் நிறைய முக்கியமான லீடிங் ஷோஸஸ்லாம் வந்து ஆக்ட் பண்ணியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும் சமயத்தில் அவர் வந்து ஒரு நடிகராக மிகப்பெரிய லெவலில் இருந்துகிட்ருக்க வளம் வந்துகிட்ருக்க ஒரு விஷயமா இருக்கும்போது, திடீர்னு வந்து அங்கே என்ன பண்ணாங்கன்னா, அவங்களோட மியூசிக் டேலண்ட்டை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளோட விஜய் சேதுபதி அவர்களுக்கு கொஷின் எழுப்பப்படுது. அப்போ என்ன பண்ணார் நட்ராஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ் விஜய் சேதுபதிக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியாத ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்காரு. அவர் என்னென்னா இசை கற்றுக்கிட்டு இருக்காரு, மியூசிஷியனாக ட்ரை பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அது ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது விஜய் சேதுபதியுமே மறுக்காமல், ஆமாம் நான் இப்போ தான் கற்றுக்கிட்டுருக்கேன், உடனே வந்து என்னை ஞானி அளவுக்குலாம் சொல்லாதீங்க, நான் இப்போ தான் வந்து ஆரம்பிச்சிருக்கேன், அதை கற்றுக்கிட்டுருக்கேன், நான் ஒரு கம்ப்ளீட் பிகினர், ஸோ கூடிய சீக்கிரம் கற்றுப்பேன் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காரு. ஸோ சினிமாக்காக நிறைய விஷயங்களை புதுசாக கற்றுக்கிட்டு இருக்க ஒரு விஷயம்ன்றது ரொம்பவே சந்தோஷத்துக்குரிய விஷயமா இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல கைஸ், பை. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.